வனரான் வனர சிரேஷ்டா இதம் வச்சனம் அப்ரவீத் யதா ராகவ நிர்முக்தா சரஹா சசர விக்ரமா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகி திரக்ஷாமி அதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனேவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதிவா திரிவே சீதாம் ந திரக்ஷாமி கிருதஸ்ரமஹ தத்வா ராட்சஸ ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகார்யோஹம் ஏஷ்யாமி தஹ சீதயா ஆனயிஷ்யாமி வா லங்காம் சமுத்பாத்யஸ்ய ராவணாம் ஏவம் முக்த்வா ஹனுமான் வானரோ வானரோத்தமஹ. அற்புதமான 5 ஸ்லோகம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கையிலே இருக்கின்ற வில்லிலிருந்து புறப்படுகின்ற ஒரு கணையானது எப்படி 100 யோஜனை போகுமோ அப்படி நான் 100 யோஜனை போவேன். இப்ப நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது, ராமன் வில்லிலிருந்து புறப்பட்ட கணை எந்த இடத்தில் 100 யோஜனை சென்றிருக்கிறது, அதற்கு அகச்சான்று உண்டா அப்படி கேள்வி கேட்கணும். அகச்சான்று உண்டு. அகச்சான்றுன்னு சொன்னா ஒரு சந்தேகம் ஏற்பட்டா அந்த காவியத்திலேருந்து தான் பதில் சொல்லணும், அது அகச்சான்று, வெளியில தேடப்படாது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே இதுக்கு அகச்சான்று இருக்கா அப்படின்னு கேள்வியை நாம எழுப்பணும். அகச்சான்று இருக்கு. பாலகாண்டத்துல விஸ்வாமித்தருடைய வேள்வியை காக்கச்சு மாணவம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான் ராமன். அது மாரீச்சனை சம்பூர்ணம் சதயோஜனம் அப்படின்றார். 100 யோஜனை முழுசை தாண்டி கொண்டு போய் கடலிலே ஆழ்த்தியது அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. ஆகவே ராமன் வில்லிலிருந்து புறப்பட்ட கணை எப்படி செல்லுமோ அப்படி இங்கிருந்து லங்கைக்கு செல்லுவேன், அங்கே சீதையை தேடுவேன். ஒருவேளை அங்கே சீதை இல்லை என்று சொன்னால் நகித்ரக்ஷாமி அதிதாம், இலங்கையிலே சீதையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதே வேகத்தோட மேலுலகத்தில் ஒரு இலங்கைன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், மேலுலகத்தில் போய் அங்கே தேடுவேன். தேவலோகத்தில் போய் தேடி ஒருவேளை அங்கேயும் சீதை இல்லை அப்படின்னு சொன்னா யார் அபகரிச்சுட்டு போனானோ அந்த ராவணனை அப்படியே கட்டி கொண்டு வந்து இங்க நிறுத்திடுவேன். ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன், சர்வதா கிருதகார்யோஹம், எல்லா நிலையிலும் செயலை முடிப்பவனாகத்தான் இருப்பேனே தவிர எந்த காரணம் கொண்டும் செயலிலே தயக்கம் காட்ட மாட்டேன். ஒருவேளை ராவணனே லங்கையில தங்க எங்கேயாவது ஒழிச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆனேஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்ய சராவணம், லங்கையை அப்படியோ வேறோடு பேர்த்து கொண்டு வந்து இங்க வச்சுடுவேன். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு காரியத்துல இறங்குறவன் நல்ல துணிவு இருக்கணும். அந்த துணிவு இருந்தால்தான் அந்த செயலை ஒழுங்கா பண்ண முடியும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எந்த செயலை ஆரம்பித்தாலும் இந்த செயலை நல்லபடியா முடிக்கணும்னா பகவத் அனுகிரகம் பாகவத அனுகிரகம் இவைகளோடு கூட நம்முடைய முயற்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஆஞ்சநேய சுவாமி மாநிலங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு வேகமா கிளம்பினார். இந்த விண்ணில கிளம்பிச்சே தொடை இருக்கும் இல்லையோ, இந்த தொடையை தட்டின்னு கிளம்பினாதான். இந்த தொடையினுடைய வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்துல அந்த மலையில இருந்த மரங்கள் எல்லாம் வேரோட பேர்ந்து அனுமான் பின்னால போச்சான். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு காலத்துல காசிக்கோ கயைக்கோ போறதுன்னு சொன்னா எல்லா பந்துக்களுக்கும் சொல்லிடுவாளாம், பந்துக்கள்லாம் எல்லாம் வருவாளாம், வந்து அவளுக்கு விருந்தெல்லாம் வந்து வெப்பாடு இந்த சுவாமி காசி கிளம்புறான்னு பாரு, அவரை எல்லாரும் துக்க விசாரிக்க மாதிரி விசாரிப்பாராம். ஏன்னா அப்பெல்லாம் காசிக்கு போகிற வருஷம் ரொம்ப கஷ்டம்,
வழி அனுப்புறதுன்னு இன்னைக்கு வச்சுருக்கோம். ஒரு ஃப்ளைட்ல போறா இங்கே வழி அனுப்ப போறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஊருக்கு போறவால வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி பின்னால போச்சான். காற்று எப்படி வீசிட்டு சிஹேவே ததாவாயும், ரொம்ப கொடுமையா காற்று வீசிட்டான். ஏன்னா வாயு பகவான் பார்த்தாராம், நம்ம குழந்தை ராமநாதயமா போறான், அதனால அவனுக்கு குளுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல முனிவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, துஷ்டோ சந்தோஷப்பட்டாராம், இவன் ராமகாரியமா போயிட்டு இருக்கான், நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு வாழ்த்தினா, இப்படி ஆஞ்சநேய சுவாமி இங்கிருந்து கிளம்பினார். இப்போ வழியில மூணு தடை வரப்போறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரேயாம்சி பகுதி ஜானி, நல்ல காரியம் நீங்க ஆரம்பிச்சு நிச்சயமா அதுக்கு தடை இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இந்த தடைக்கு காரணம் யாருன்னு கேட்டால் மூணு தடை வருமா. முதல் தடை யார் தெரியுமா? தி மோஸ்ட் நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம் பாடம், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஹர்டில், முதல் தொல்லையே அவன் தான். ஏன் சார் போகணுமா? அவசியம் போகணுமா? போய் தான் தெரியணுமா? போக முடியுமா? எப்படி என்னமோ இவன் ரொம்ப சுகப்படுற மாதிரி. இல்லை முதல்ல மிக மிக வேண்டியவர்கள் தடையாக இருக்கிறார்கள். ரெண்டாவது தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ தடையா இருக்கான். நாம நல்ல காரியம் பண்ணி நல்லதை நடந்து பகவான் சந்தோஷப்பட்டார்னா இவர்களுக்கு கௌரவம் இல்லாத போயிடுங்கிறதுக்காக தேவர்கள் நம்ம நல்ல காரியத்துக்கு தடையா இருக்கான். என்ன தேவர்களுக்கு ஒரு பட்டம் உண்டு, அப்ப யார் தெரியுமில்லையோ, சொக்காரிய குசலாக சுராகா, தங்களுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள், மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் அது தேவர் கூட்டம். தேவர்கள் தடையா இருப்பான், அதுவும் பக்தி செலுத்துறோம்னு வச்சுக்கோங்கோ, எத்தனை தடையை உண்டாக்கணுமோ அத்தனையோ உண்டாக்குவான். அதுதான் ரெண்டாவது தேவர்கள் தடை. மூணாவது சில பேர் இருக்கான் உலகத்துல நல்ல காரியம் நடக்கிறதே அவனுக்கு பிடிக்காது. ஏண்டா பிடிக்கல, பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான், அது காரணம்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி சில பயிரெல்லாம் இருக்கான். இந்த மூன்று தடைகள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த தடைகளை மீறுவதற்கு ஆஞ்சநேய சுவாமி துணை இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துல பார்க்கணும், வெறும் ராமாயணத்தை கதையை மாத்திரம் பார்க்கக்கூடாது. அது இருக்கிற நிகழ்ச்சியில் இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி சம்பந்தப்பட்டு இருக்குன்றத பார்க்கணும். ஒரு காவியம் சமுதாயத்தில் பயன்படலைன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன சமுதாய சிந்தனைகள் அதுல இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல யாருன்னா மைநாக பர்வதம்னு ஒரு பர்வதம் நம்ம சமுத்திரத்துல இருக்கான். சாகரான் சாகம் வரவேந்திர எதினாகம் ஹனுமதா கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வவாக்கியோமி வக்ஷதாம் அகம் இக்ஷ்வாகுநாதேனா சகரேன விவர்த்திதா இக்ஷ்வாகு சத்யபத்யாயம் தன்னார்க தேவசீதிஜும். சமுத்திரராஜன் சொன்னானா, இக்ஷ்வாகு குலத்தில் வந்த சகரன் ஒருத்தன் அவன் தான் தோன்றினான், ஆகினால எனக்கு சாகரம்னு பேரு. இன்னைக்கு நான் பெருமையோடு இருக்கேன்னு சொன்னா காரணம் இக்ஷ்வாகு வம்சம், அந்த வம்சத்துல ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அந்த ராமனுக்கு நான் சகாயம் பண்ணியே தீரணும். அப்படி சகாயம் பண்ணலேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பழிக்கும். அதனால ராமகாரியமா போனாலும் அவன் சின்னையன், அவனுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும் அப்படி வந்து சமுத்திரராஜன் நினைச்சானா. உடனே மைனாக வர்றத கூப்பிட்டானா, நீ ஒரு காரியம் பண்ணு, புருஷா திவ்யம் அஸ்மாகம், எனக்கு நீ உதவி பண்ணணும். என்ன உதவின்னு கேட்டா, ஆஞ்சநேய சுவாமி வெண்ணில வந்துட்டு இருக்கார், அவர் ஒன்னொரு இடத்துல தங்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகட்டும், அதுக்கு நீ இடம் கொடுக்கணும். கர்த்தவியம் அகசம் காரியம், எப்போ பண்ண வேண்டிய காரியத்தை அவசியம் பண்ணணும்,
நன்றி நம்ம செலுத்தணும். ஆகையினால நீ என்ன பண்ற, அவன் இடத்துல அவன் தங்கி போறதுக்கு எதிர்பார்த்து இடம் கொடுத்து அவனை அனுப்பிவை அப்படின்னார். பெரிய மைனாக அவர்களை கேட்டது, நான் ஏன் பண்ணணும்னு கேட்டது. நீ நன்றி பண்ணணும் சரியப்பா, என்ன ஏன் போக சொல்ற அப்படின்னா, இப்போ சொல்றேன் கேளு. ஏற்கனவே மலைகளுக்கெல்லாம் ரக்கை இருந்தது. இந்த மலைகள் எங்க வேணுமா பறந்து போகும், எங்க நினைக்கிறதோ அவங்க உட்கார்ந்துருமா. அதனால எல்லாரும் தேவேந்திரன முறையிட்டா இந்த மலைகளுக்கு இந்த ரக்கையை வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணான். ததீச்சின்னு ஒரு முனிவர், அவருடைய முதுகெலும்புனால வஜ்ராயுதம் பண்ணான், மலைகளுடைய ரக்கையெல்லாம் வெட்டிட்டு வந்தான். அப்போ மைனாக பர்வதமே நீ ஓடி வந்த, ராஞ்சனே இருக்காரோ இல்லையோ அவ அப்பா வாயு பகவான், அவன் வேகமா வீசி உன்னை கொண்டு வந்து இங்க தள்ளி இருக்கான். வாயு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா நீ இங்க இருக்க முடியாது. எனவே நீயும் வாயு பகவானுடைய மகனாக இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு கடமை, அதாவது நன்றி செய்ய கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லு. மைனாக பர்வதம் மேல எழுந்து வந்து, அப்பா இங்க ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு போகலாம் அப்படின்னு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொன்னான் ஆஞ்சநேய சுவாமி. சொன்னார் ஒரு அருமையான பாடல், வருந்தேன் என் துணை வானவன் வைத்த காதல். வருத்தமா எனக்கா? கிடையவே கிடையாது. என் துணை வானவன் வைத்த காதல், காதல்னா இந்த இடத்துல அன்புன்னு அர்த்தம். என்னிடத்துல எவ்வளவு விசுவாசம் இருந்தா, என்னுடைய தலைவனா இருக்கின்ற சுக்ரீவன் என்ன அனுப்பியிருக்கான், ரெண்டாவது சுக்ரீவன் இடத்துல எந்த அளவுக்கு நட்பு இருந்தா ராமன் சுக்ரீவனை நம்பி இருப்பான். ஆகவே எனக்கு தலைவனா இருக்கின்றவன் சுக்ரீவன், அவனுடைய ரத்துக்கு பாத்திரமானவன் ராமன். ஆகையினாலே வருந்தேன் என் துணை வானவன் வைத்த காதல். இத்தனை வானவன்கள் இருக்குச்சு, எல்லாரையும் விட்டுட்டு எங்கிட்ட மோதத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, ஆகவே எவ்வளவு நம்பிக்கை, நிச்சயமா இவன் போவான், விராட்டிய பார்ப்பான், இந்த அடையாளத்தை கொடுப்பான் அப்படின்னுட்டு என் பேர்ல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு இல்லையா, ஆகவே நான் வருந்தேன், எனக்கு சிரமமே கிடையாது. எப்பவுமே பகவானுக்காக கைங்கரியம் பண்ணணும், அவன் பண்ணியே தீரணும்னு ஒரு பிடிவாத குணம் ஒருத்தர் கொண்டிருக்குன்னா அவனுக்கு சரீரத்துல சிரமம் இருக்காது. நல்ல ஒரு தமிழ் பாடல், பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடுபவர்களுக்கு மெய் வருத்தம் பாரார். உடம்பு நோர்ந்து முடியலையே அப்படின்னு பார்க்க மாட்டான், வயசை பார்க்க மாட்டான், மெய் வருத்தம் பாரார். பசி நோக்கார், பசியை பார்க்கறது இல்லை. கண் துஞ்சார், தூங்க மாட்டார். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், யார் என்ன சொன்னாலும் கதையில போட்டுக்க மாட்டான். செவ்வி அருமையும் பாரார், இந்த காலம் இருக்கு இல்லையா அது இடம் கொடுக்குமா அப்படின்னு அதையும் பார்க்க மாட்டான். அவமதிப்பும் கொள்ளார். சில பேர் பழிச்சு பேசின வேற வேலை கிடையாது, வேலை இருக்கு பார்த்தாலும் ராமாயணத்தை கட்டின்னு அழுதுருக்கும். என்ன சொன்னாரோ சார், ஐயோ பாவம், எப்ப பார்த்தாலும் ராமாயணத்தை கட்டின்னு அழுதுட்டு இருக்குமா, எனக்கு எவ்வளவு பேரு. செவி அருமையும் பாரார், ஐயோ பாவம், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். எம்பெருமான் இந்த கைங்கரியத்தை நான் பண்ண வேண்டும் என்று உகக்கிறான். அவன் திருவுள்ளம் உகப்பதற்காகத்தான் இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுகிறேனே தவிர என்னுடைய சரீர சிரமத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆஞ்சநேய சுவாமி சொன்னது, வருந்தேன் என் துணை வானவன் வைத்த காதல், அருந்தேன் அவன் ஆசையை நிரப்பின் அல்லால். சீதையை கண்டுபிடிச்சு சீதை இருக்கிற இடத்த ராமன் சொன்ன பிற்பாடுதான் சாப்பிடுவேன், அதை வந்து சாப்பிட மாட்டேன். மைனாக பர்வதமே நீ வளர்ச்சி உன் மேல காத்துப்பட்டு என் மேல பட்டது, அதுவே பெரிய உபசாரம், ஆகையினாலே எனக்கு விடை கொடு என்று மைனாக பர்வதத்தினம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார் ஆஞ்சநேய சுவாமி. தேவர்கள் எல்லாம் பார்த்தான், இந்த ஆஞ்சநேயனுக்கு நாம் ஒரு தலையை உண்டாக்கணுமே அப்படின்ட்டு முடிவு பண்ணான்.
சுரசை சுரசைன்னு ஒரு தேவ மாதா அவளை கூப்பிட்டா, நீ என்ன பண்ற விஞ்ச போறாட அயம்பதாத்மக ஸ்ரீமானு ப்ளவசே சகரோபரி ஹனுமன்மானதஸ்யத்வம் முகூர்த்தம் விக்னமாச்சராம். ஒரு முகூர்த்தம் அவனுக்கு தடைய உண்டு பண்ணு அப்படின்ட்டு தேவர்கள்லாம் சேர்ந்து தேவர்களுடைய தாயாருங்கிற சுரசை அப்படிங்கிறவள அனுப்பினான். அந்த அம்மா எதிர வந்து நின்றா. மம பக்ஷியா பிரதிஷ்டகாத்வம் ஈஸ்வரைஹி வனசபா அஹம் துவாம் பக்ஷயிஷ்யாமி ரவிசேதம் மமனனும். வரணமே, தேவர்கள்ல ஒன்னை எனக்கு ஆகாரம்னு நியமிச்சிருக்கான், நான் ஒன்னை எப்ப சாப்பிட போறேன், எனக்கு ஆகாரமா ஒன்னை தேவர்கள் நியமிச்சிருக்கான், ஒன்னு நான் சாப்பிட போறேன். இது கையால் எடுத்து வாயில போட்டு சாப்பிட வழக்கம்னா என்கிட்ட கிடையாது, நம்ம வாய தரப்பேன், நீ பிசாம வாய்க்குள்ள போந்துடு. இதை வச்சுட்டு அடியன் ஒரு ஜோக் சொன்னேன், ஒரு பெரிய அறிவியல் கண்காட்சி நடந்தது, ரெண்டு ஸ்ரீகள் அங்க போயிருந்தா, அங்க ஒரு அற்புதமான மிஷின் இருந்தது. அந்த மிஷினை பத்தி விவரித்தார். இந்த மிஷின் இருக்கே ஒரு அற்புதமான மிஷின், ஒரு பக்கம் ரவையை கொட்டி ஒரு பக்கம் சர்க்கரையை கொட்டினேன்னா அது அழகா கேசரிய கலரி கொடுத்துடும் அப்படின்னார். இந்த மிஷினை வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஸ்ரீ கேட்டா. பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் தான், என்ன அப்படி சொல்றேன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள புதுசா ஒரு மிஷின் வந்துடும், அதுவா ரவையை போட்டுவோம், அதுவா சர்க்கரையை போட்டுவோம், அதுவா கேசரியை கிளறி ஸ்பூன்ல எடுத்து வாயிலேற நீட்டோம், அப்படி ஒரு மிஷின் வரும், அப்ப வாயிலா போச்சு விடலாம். சொல்றது என்ன சொல்றா, வாய திறந்துடுவேன், நீ வாய்க்குள்ள போந்துடும். அம்மா ராமகாரியமா போயிட்டு இருக்கேன், தேவர்கள் உனக்கு உணவாகணும்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அவ வார்த்தையை மீற விரும்பல, நான் போயிட்டு வந்து உனக்கு ஆகாரமாகறேன் அப்படின்னா ராஜநேயர். அதெல்லாம் முடியாது, முதல்ல வாய திறக்க போற, நீ உள்ள போடுற, என்ன பெரிய வாய் வாய தர பாக்கலாம் அப்படின்னா ராஜநேயர். அவர் பத்து யோஜனை வாய திறந்தாலாம், ஒரு யோஜனைன்னா 8 மைல், யோஜனைன்னா 8 மைல், கணக்கா சொல்லிருக்கிறான், 8 மைல் கணக்கு எழுதிருங்க, 8 மைல் இப்போ வாய திறந்தாலும் 10 யோஜனை. ஆஞ்சநேய சுவாமி 20 யோஜனை வளர்ந்தான், அவ 30 யோஜனை போட்டி போட்டு வளர ஆரம்பிச்சுட்டான், 100 யோஜனை வாய திறந்துட்டான் இந்த சுரசைங்கிறவர். சில பேருக்கு வாழ்க்கையிலே வளர தெரியும் ஆனால் அடங்க தெரியாது. ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றார், மிகப்பெரிய வடிவத்தில் இருந்தாங்க, திடீர்னு சின்ன வடிவம் எடுத்துட்டு வாய்க்குள்ள புகுந்து நேர வயிற்றுக்குள்ள போயிட்டு, அம்மா ஆகாரம்னு சொன்னேன், வாய் உள்ள புகுந்து வயிற்றுலேருந்து பேசுவேன், முடியுமான தக வச்சுக்கோ அப்படின்னா அவர் வாயை மூடுறதுக்குள்ள வெளியில வந்துட்டார். இதுதான் நுண்ணிதுன்னு, ரொம்ப நுண்ணிய வடிவத்தை எடுத்துட்டு யாரால முடியாத ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. வெளியில வந்த உடனே அவ சொன்னான், அப்பா என்ன நீ ஜெயிச்சிருக்க, ஆகையினால நீ என்ன பண்ண போற தெரியுமோ, எல்லாரையும் ஜெயிச்சு நிச்சயமா வெற்றி அடைய போற அப்படின்னு சொன்னான். கொஞ்ச தூரம் போனார், உடனே வேகம் தடைப்படுறது. வேகம் தடைப்படுறது என்ன காரணமா இருக்கும், சுத்தி பார்க்கிறார் ஒண்ணும் இல்ல, கடைசியில கீழே பாக்குறார், பார்த்தாக்க கீழே ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, சாயாகிராகி அப்படின்னு பேர். அவர் சாயாகிராகின்னா நிழலை வச்சு ஆளை பிடிக்கிறோம், நிழலை வச்சு ஆளை பிடிக்கிறோம், போட்டோவை வச்சு பிளாக்மெயில் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு அன்னையிலே நின்று நிழலை வச்சு கிரக்ஷமானாயாம் என்ன பெரிய அம்சமா இருக்கே, நிழலை வச்சு பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாய் இருக்கோ இல்லையோ அந்த வாய்க்குள்ள பூந்து குடலை கிழிச்சுட்டு வெளியில வந்தார். இப்படி 3 தடைகளையும் மீறி இங்கேருந்து கிளம்பி
அந்த சாகரத்துல மறு கரைக்கு போனார். அங்க போயிட்டு லங்கையை அப்படி மேலெழுந்து வாரியா பாக்கிறார், ஆகாயத்திலிருந்து பாக்கிறார். சாகரம் மலேர விக்ரமிய மகோர்மிமாரினம் பத்யகிரிஞ்ச மகோததே சதரசலங்கம் அமராவதீமிவ. அங்க ஒரு மலை சேர மலை இருக்கிறதுங்க, அது மேல போய் குதிச்சு நின்றங்க பாக்குறதாம். எப்படி இருக்குன்னா தேவலோகம் மாதிரி இருக்கும். ரங்கையனுடைய அழகை வர்ணனைக்கு வர்ணிக்கிற விதம் இருக்க ரொம்ப பெருசு, ரொம்ப அழகான ஒரு நகரம். எப்படி இருந்தா அமராவதி தேவலோகம் அப்படிதான் இருக்கும்னா சசாகரமனாதிருஷ்ய அதிக்ரம்ய மகாவலக திரிகூட்டத்தை ததே லங்கா திரிகூட்டம் அப்படிங்கிற இடத்துல அந்த மலை மேல திதக கஸ்தக ததலுதக ஆகாச மார்க்கமா இந்த ரங்கையை ஒரு கண்ணோட்டம் போடுறார். என்ன பார்த்தா தெரியுமோ, ததலுத ஹனுமான் லங்கம் தீபம் தேவ புரிமிவா. என்ன இது, தேவலோகமே இங்க இருக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்தாராம் லங்கைய. இந்த லங்கை எப்படி அமைஞ்சது கேட்டால், மனசே பகிருத்தாம் லங்கம் நிர்மிதாம் விஸ்வகர்மனா. தெய்வத்தச்சனுக்கு விஸ்வகர்மான்னு பேரு. விஸ்வகர்மா இப்படி ஒரு நகரத்தை அமைச்சிருக்கானே, எப்படி அமைச்சான்னு கேட்டா மனசனாலதான் அமைக்க முடியும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா பண்ணணும் சொன்னா மனசு இருந்தாதான் அதை ஒழுங்கா பண்ண முடியும். அழகா அமையணும்னு சொன்னா மனம் அதிலேயே இன்வால்மெண்ட் சொல்ல முடியும். அது இருக்கணும் உணவு அழகான நகரம். கம்மன் அழகா எழுதுறான், உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு எவ்வளவு வசதி இருக்குமோ அவ்வளவு வசதி இருக்கும் அதன் கையில. வாழும் மண்ணுயிர் யாவையும் ஒளி வாழும் ஊடி நாயகன் திருவயிறு. உலகத்தை எல்லாம் உண்டானே பெருமான், அவருடைய திருவயிறு எப்படியோ அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு இடமா, அவ்வளவு பிரம்மாண்டமான இடம். இவ்வூர் ஆடி அண்டத்தின் நறுக்கந்தன் அலங்கு பேர்பரவி ஏழும் அல்லன. இங்க இருக்கிற குதிரைகளா எப்படின்னா சூரியனுடைய குதிரை இருக்கு இல்லையோ, அந்த ஏழு குதிரைக்கு சமமான குதிரைகள். இப்ப குதிரைப்படை இருக்கு, யானைப்படை இருக்கு. ராவரல மாதிரி நகரத்தை பரிபாலனை பண்ண ஒத்தவன் கிடையாது. அப்படி இந்த லங்கையினுடைய அழகை பார்த்து வியந்து போறார். ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நாட்டை எவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறானோ அவனுக்கு எல்லோரும் நிச்சயமாக அடிமையாவார்கள். தேவர் என்பவர் யாவரும் அத்தனை பேரும் இத்திருநகர் கிளைவருக்கு ஏவல் செய்கிலாதார் யாவரே. இந்திரன்லேந்து வருணன் வாயு எல்லாரும் இவனுக்கு பணிபடி செய்பவர்கள். என்வகை உருவின் மூவரம்மினும் அதிகம் எண்ணிக்கையில் அடங்காத உலகிற்கே, இந்த உலகில் அனைத்துக்கும் காரணமான மூவர் இருக்கால பிரம்மா விஷ்ணு சிவன் அவளை காட்டிலும் அதிகன். சாதாரணமா ராவணன ஏகவசனமா ராவணன் சொல்லக்கூடாது, ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லணுமா. ரொம்ப பெரியவன் அவன், சந்தேகமா உயர்ந்த பிராமணன், வேதம் நன்னா தெரிஞ்சவன், சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணவன், சிவபக்தன், எல்லாம் இருந்தது. எல்லாம் இருந்தும் கூட யார் சொல்றதையும் கேட்காத பொல்லாத்தனமும் கூட இருக்கு. மூலதம்மிலும் அதிகன் என்றால் இது என்ன காரணமா இருக்க முடியும், இவன் முயன்ற தாவில் பாதவம், ஒரே சொல்ல முடியாத தவம். அம்மா சொன்னா தவம் பண்ணி சக்தியை வளர்த்துக்கோன்னு சொன்னான். ரிஷ்யா யாரும் கொண்ட வச்சுட்டு ஹோமம் பண்றான், தவம் பண்றான். கலந்தீர பூர்ணாவதி பண்ணணும் இல்லையோ, தேங்காய தேரலையா அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தலையை வெட்டி போட்டான். ஆயிரம் வருஷம் ஆச்சு, மறுபடியும் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணான், ரெண்டாவது தலை போட்டான், பிரம்மா வரல. மறுபடியும் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணான், மூணாவது தலையை வெட்டி போட்டான், அப்பவும் பிரம்மா வரல.
நாலாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தலைகளை வெட்டி போட்டாச்சு. அது வரையில பிரம்மா பிரத்யமாகல. இப்ப பத்தாவதுலதான் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இந்த பத்தாவது தலைகளுக்கு இந்த ரெண்டு கண்ணும் ஒன்பது தலைகளை வெட்டி அக்னியில போட்டதை பார்த்துட்டுதா இல்லையா? அந்த கண்ணுக்கு என்ன பாடு வரும்? அந்த முகம் என்ன பாடு வரும்? அதுக்கப்புறமும் ஆயிரம் வருடம் தவம் பண்றான்னு சொன்னா அந்த தவத்தினுடைய அந்த கோரம் இருக்க சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் இதுல இரண்டைகள் விபு இவன் இரண்டையும் தவம் பண்ணா தரையிலேருந்து செல்லு உடம்புல ஏறு, அது உடம்புல இருக்க தசைகளெல்லாம் சாப்பிட்டு தசையெல்லாம் போயிடுது. வெறும் எலும்பு மாத்திரம் இருக்கு பிராணம். ராட்சச பயல்கள் அதான் சொல்லுவான். இன்னைக்கு கூட சங்கீதத்துல ரொம்ப நன்னா பாடினாக்க என்ன சொல்லுவா தெரியுமா? நன்னா பாடினான்னு சொல்ல மாட்டான். அப்ப ராட்சச சாதனை அப்படின்னு சாதனை பண்றது ராட்சசத்தனம் அப்படி பண்ண அவன். அதனால அந்த தவத்தை என்ன வேணும் சொல்லுவாரு அப்படின்னு முடிவு பண்றான். உத்தரமசாத்தியம் வடக்கு திரை இருக்க அங்க வாயில் இருக்க விஜயப்படம் நகரத்துக்குள்ள போகணும். யோஜனை பண்றாரு இந்த வடிவத்தோட போனா பெரிய வடிவத்தோடு போனா ஆற்று முடிவோம். இமாம் திரிவிஷமாம் லங்கம் ரொம்ப கடினமான நகரம் உள்ள போக முடியாது. துர்காம் ராவண பாலிதாம் துர்கன்னா யாரால கடக்க முடியாத எல்லைகளே உடையது. ஒன்பது எல்லை வச்சிருந்தான் அவன். முதல் எல்லை என்ன தெரியுமா உங்களுக்கு? வேணும் இருக்கு இல்லையா, இந்த வைதிகர் எல்லாம் முதல்ல வச்சிருந்தாலாம் அதான் முதல் அறம். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாலும் வேதத்தை மீறி உள்ள வர மாட்டான்னு நம்பிக்கை. அதுக்கப்புறம் உள்ள வந்தா ரெண்டாவது வேள்வி சாலைகள்லாம் இருக்கிற இடம் ரெண்டாவது அறம். என்ன வைதிகன் அவன் பொல்லாத வைதிகன் அவ்வளோதான். மூணாவது வந்தா யானைப்படை, நாலாவது வந்தா குதிரைப்படை, அஞ்சாவது வந்தா தேர்ப்படை, ஆறாவது வந்தா காலாற்படை, அதுக்கப்புறம் ஏழாவது கும்பகரன் மாளிகை, எட்டாவது விபீஷன் மாளிகை, ஒன்பதாவது இவனுடைய மாளிகை. அதே எங்க அப்பா அந்த வர்ணனைகள்லாம் படிக்கிட்டு அப்படி ஒரு நகரம் அமையமான வர்ணிக்கு தான் எழுத முடியும். வடக்கு திசையில் போயிட்டு இருந்துட்டு இந்த நாட்டுக்கு ராமன் வர முடியுமா? உள்ளதான் போக முடியுமா? அப்படிதான் உள்ள போனா சீதையை கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியுமா? பிராப்தியாரு மகாபாகு கிம் கரிஷதி ராகவா லங்கைக்கு வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் உள்ள போக முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதிசயிக்கா லங்கையனுடைய பாதுகாப்பை பார்த்துட்டு உடனே உள்ள போய் ஆகணும். எப்படியும் லக்ஷா லக்ஷேன ரூபேனா இவனுக்கு எல்லாம் தெரியணும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு இவன் தெரியக்கூடாது. அதனால எப்படி போறதுன்னு யோசனை பண்றான். பகல்ல போக முடியாது. ராத்திரிமையா ராத்திரி தான் லங்கையில போய் தேடணும். பிராப்த காலம் பிரவேற்றும் மே சத்தியம் சாதையிட்டும் மகது ராத்திரியில போய் தேடணும். பகல்ல தேட முடியாது அப்படின்ட்டு ஒரு சோகம் எழுதியிருக்காரு. செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக திட்டமிட்டு செய்யவில்லை என்று சொன்னால் அர்த்தான் அர்த்தாந்தரே புத்தி நிச்சிதாபின சோபதே. இப்படித்தான் பண்ணணும், இந்த செயலை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நிச்சயக்கூடிய ஆற்றலுக்கு வந்து அந்த செயலில் இறங்கணும். அப்படி எண்ணி எண்ணி பார்த்து பண்ணலைன்னா அந்த செயல் பயன் தராது. ஆகையினால சில பேர் இருக்கா காதயந்தீக காவியானி இந்த காரியத்தை பண்ண தெரியாம பண்ணிட்டு உள்ள போய் ஆட்டு அவஸ்தப்பட்டு தானும் தொல்லப்பட்டு எஜமான தொழிலை உடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையினாலே தூரமா இருக்கணும். என்ன பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பண்ணா நாம் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணாத சிலர் தன்னை எல்லாம் தெரிஞ்சவன் நினைச்சிட்டு உள்ள போய் மாட்டின்று அவஸ்தப்படுவான். நாம் அது மாதிரி அவஸ்தப்படக்கூடாது. நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணது எப்படி பிரவேசம் பண்றது அப்படின்னு சிந்திக்க துவங்கினான்.
ராவணனுடைய நகரம் இருக்க ராத்திரி தான் போன முடிவு பண்ணான். பிரவிஷ்ய பவனம் சர்வம், ராத்திரி போயிட்டு எல்லா வீடுகளையும் பார்க்க போறேன், எல்லா வீடுகளிலையும் சீதை இருக்கலாம் தேட போறேன் அப்படின்ட்டு எல்லா இடங்களையும் தேடணும், ராத்திரி போய் தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிற்கிறார். அங்கே ஒரு பெண் வந்து நின்றாள். யார் அவள்? நாளை பார்க்கலாம்.